ஒரு ஆளுநர் சொல்கிறார், நான் கையெழுத்து போடலைன்னா இத்தனை கோடி தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க கூடிய ஒரு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மசாவதா ரத்தானது செல்லாது. என்னுடைய கையெழுத்து தான் அதை செல்ல வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒன்று. நான் அதை கிடப்பில் போட்டு வீட்டில் வச்சிருந்தனாலே அது ரத்தானதாக என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று, இது எவ்வளவு பெரிய புரட்டு அறியாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை ரத்து செய்வதற்கும் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒருவர், தகுதியில்லாத ஒருவர் தான் ஆளுநராக இங்கே பதவியில் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு பாவம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்ப சில நேரங்களில் சில பேர் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவங்களோட பேச்சை கேட்டு கேட்டுதான், இந்த ட்ரைனிங்ல தான் சில அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்களோ என்று கேட்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மெத்த படித்த ரவி அவர்கள் இந்த தமிழ்நாட்டின் ஆளுநர் பதவியிலே அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்திலே மக்களால் தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு படிக்க கொடுக்கக்கூடிய அறிக்கையை, நம்முடைய தலைவர்களுடைய பெயர் பட்டியலை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரர், பேருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் என்று இந்த பெயரையெல்லாம் படிப்பதே குற்றம் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டிலே இந்த பதவியிலே அமர்ந்து கொண்டு இன்று தமிழ் மக்களுக்காக இயற்றப்படக்கூடிய சட்டங்களை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 உயிர்களை அவர் பலி வாங்கியிருக்கிறார். கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதில் அடக்கம். இப்படி தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஆளுநர் மட்டுமில்லை, மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே என்னென்ன குழப்பங்களை செய்து கொண்டே இருக்க முடியுமோ அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். முடிந்தால் ஆட்சியை கலைப்பது, ஆட்சியை மாற்றி அமைப்பது, அதை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. தலைகீழாக நின்றாலும் முடியாது. அதனால அதை செய்ய முடியலையா, ஏதாவது கேஸ் போடுறது, அது முடியலையா, அங்கே நாடாளுமன்றத்தில் எப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய பதவியை பறித்தார்களோ அது போல பொய் வழக்குகள் போட்டு பதவியை பறிப்பது, அதுவும் முடியாது என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இப்படிப்பட்ட ஆளுநர்களை பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்களில் கொண்டு வந்து தொடர்ந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் சொல்கிறார், அமைச்சரவை இட் இஸ் இன் த பிளஷர் ஆஃப் த கவர்னர், அவர் நினைத்து அவரை மகிழ்விக்க அவர் நினைத்து முடிவெடுப்பதுதான் அமைச்சரவை என்று. நான் கேட்கிறேன், எந்த அமைச்சரவையில் இருந்தாவது ஒரு அமைச்சரை உங்களால் நீக்க முடியுமா, இல்லைன்னா கொண்டு வந்து போட்டுற முடியுமா? உங்க அதிகாரம் என்னன்னே தெரியாம உங்க அதிகார எல்லைகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு உங்களை பத்தியே நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பலரை பார்த்திருக்கிறோம். அவங்க இன்னைக்கு எங்க காணாம போயிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அதே தொனியிலே தான் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாரோ தொடர்ந்து அதற்கு எதிராக மத சார்பற்ற என்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்திலே எந்த விளக்கமும் இல்லை. அதனால அது தேவையற்ற ஒரு வார்த்தை என்று ஒரு ஆளுநர் பேசுகிறார். நாமும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் மட்டும் இல்லை,
அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இதையும் பொறுத்து கொண்டிருக்கிறது. நீதிபதி சந்துரு அவர்கள் சமீபத்திலே ஒரு பத்திரிகையிலே தந்திருக்கக்கூடிய பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மீது வழக்கு தொடர முடியும், அரசியல் அமர்வு அந்த நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வேலை இருக்குமா இல்லையா உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.